ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இந்த வாரம் நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்ட்டு எல்லாம் ரொம்ப ஆவலாவே இருப்பீங்க. சக்திவேல் சார் லைன்ல இருக்காரு, என்ன ஸ்டாக் எடுத்து வச்சிருக்காரு, எப்படி எல்லாம் போக போகுது அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த வாரம் எந்த ஸ்டாக்கோட வெயிட் பண்றீங்க, அது எப்படி போகும், ஃபியூச்சர் என்ன, பாஸ்ட் என்ன, அதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா, இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பிலோ இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ரிலீகர் என்டர்பிரைசஸ் லிமிடெட். இந்த ரிலீகர் என்டர்பிரைசஸ் லிமிடெட்ங்கிறது என்ன மாதிரி ஒர்க் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பிஸ்னஸே ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், தென் பார்த்தா ஹெல்த் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி ஓரியன்ட் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் அப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீட்டெயில் ப்ரோக்கிங் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மெடிக்கல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓரியன்ட் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீட்டெயில் ப்ரோக்கிங் ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆனாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு இண்டிவிஜுவல் ப்ரோக்கிங் கம்பெனி அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் கேர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு பிசினஸ் இது மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து ரிலீஜியன்ல வந்து ரீட்டெயில் ப்ரோக்கிங் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு 3 types ஆஃப் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய மெயின் போர்ஷன் மெயினா வந்து இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலரா இதுல மெயினா பாத்தீங்கன்னா எஃப்ஐஸ் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ப்ரொமோட்டர்ஸ் சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஸ்பெசிபிக்கான பீப்புள்ஸ் யாருமே கிடையாது. இதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியான இது. தென் ஆல்மோஸ்ட் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் இது. ஆனா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கிடையாது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 7,757 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 235 ரூபா ப்ரைஸ் போயிட்டு இருக்குது. இந்த 52 வீக்ஸோட ஹையின்னு பார்த்தோம்னா 281, லோன் பார்த்தோம்னா 130. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 235 இருக்குது. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 68 ரூபீஸ் அட் பர்சன்ட்ல இருக்குது. பி வேல்யூ பொறுத்த வரைக்கும் 30.50% இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா 10 ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட காம்பன்சேட்டிங் கம்பெனி என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் வருது அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின் சர்வீசஸ், ஜியோ ஃபினான்சியல், இந்த மாதிரி நிறைய கம்பெனி, சோழமண்டலம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஹோல்டிங், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இந்த மாதிரி வருதுல 8th place வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி இருக்குது. இதனுடைய ஆர்ஓசி சதவீதம் பார்த்தோம்னா 15.53% இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியோட சேல்ஸ் அப்படின்னு பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா 1,584 கோடி வந்து செப்டம்பர் மந்த்த் சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. அந்த கோட்டையில் சொல்லி எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா 1,483, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வகையில் 101 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஓபிஎம் வேல்யூ வந்து 6% இருக்குது. அதர் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடி தான் அதர் இன்கம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பார்ட்டில் வந்து 25 crores வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து டிப்ரிசியேஷன் வேல்யூன்னு பார்த்தோம்னா 18 crores டிப்ரிசியேஷன் வேல்யூ. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அந்த பர்டிகுலர் செப்டம்பர் 2023 பார்த்தோம் அப்படின்னா 59 கோடி பிஃபோர் டேக்ஸே காமிச்சிருக்காங்க. ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்பொழுது 40 கோடி, 32% வந்து ஒரு கோட்டையில வந்து அவங்களுடைய டேக்ஸ் பேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பாரிசன் பார்க்கும்போது மார்ச் 2023 சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4,679 கோடியும் எக்ஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் 4,196 கோடியும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல வந்து 483 கோடி டோட்டலாக பண்ணியிருக்காங்க. அதர் இன்கம் பொறுத்த வரைக்கும் 3,473 கோடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்ட்டில் மட்டும் 646 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் வேல்யூ 56 கோடி போக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3,259 கோடியும் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 3,169 கோடி வந்து இந்த லாஸ்ட் இயர் மார்ச் 2023 எங்களுடைய ரிசல்ட். இது வரக்கூடிய இயரண்டில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஒரு 1 to 1 year வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 3,554 கோடி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட வந்து ஈக்விட்டி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 328 கோடி அட் ப்ரெசன்ட் செப்டம்பர் 2023 இருந்திருக்குது. ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 324 கோடியிலிருந்து மார்ச்லேருந்து செப்டம்பர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 328 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஆல்ரெடி சொன்னதான், ப்ரொமோட்டர் 0 ப்ரொமோட்டர்ஸ் தான். எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும்
கிட்டத்தட்ட 9.89% எஃப்ஐஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. டிஐசில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.75%, பப்ளிக்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 82.36% வந்து அட் பிரசன்ட்லி ஹோல்டு வச்சிருக்காங்க. ஸோ பப்ளிக் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ப்ரொமோட்டர் இல்லாத இந்த ப்ரோக்கிங் பிஸ்னஸ் மெயின் பிஸ்னஸாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் பிரசன்ட் மார்க்கெட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 235 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம நார்மலி வந்து நம்ம இன்வெஸ்டர்கிட்ட சொல்றது தான் 10% ரேஞ்ச் வந்துச்சுன்னா புக் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுங்கிறதுனால ஷார்ட் டைம் இன்வெஸ்டருக்கும் வந்து கண்டிப்பாக 10-15% எதிர்பார்க்கலாம். தென் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த ஸ்டாக் ஹோல்டு பண்ணி பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து பர்டிகுலராக உங்கள் அட்வைஸ்ட்டை கேட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய ரிசர்ச் அந்த ஃப்ரீ டூல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில், அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் பயன்படுத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே சார், ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக் கொடுத்துருக்காரு. ஸ்டாக் நேம் வீடியோக்குள்ளே இருக்குது, தயவு செஞ்சு பாருங்கள். ஃபுல்லாகவே வச்சுருக்கோம், எங்கே எங்கன்ட்டு மறுபடியும் போன வாரம்னா ஸ்டாக் நேம் வீடியோக்குள்ளே வச்சுட்டோம், ஆனாலும் திருப்பி ஸ்டாக் நேம் எங்கே எங்கன்ட்டு கேட்குறீங்க. வீடியோலேயே பாருங்கள், ஸ்டாக் நேம் ஃபுல்லாக தான் இருக்குது. தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சார் கிட்ட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கால்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஆஃபீஸ் நம்பர் இருக்கு, கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.